டபுள் டக்கர் படத்திலிருந்து மெலோடி கிங் வித்யா சாகர் டாலுமா பாடல் இப்பொழுது ஏர்ஃபிளெக்ஸ் யூடியூப் சேனலில் கண்டுகளியுங்கள். லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் சிறப்பு தோற்றத்தில் விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில் லால் சலாம் திரையரங்குகளில் வெற்றி நடி போடுகிறது. ஸ்கூல் படிக்கும் போதோ இல்ல காலேஜ் படிக்கும் போதோ ஓடி போய் கல்யாணம் பண்றது இப்போ இல்ல காலங்காலமா நடந்துட்டு தான் இருக்கு. நல்லா வாழ்ந்து ஜெயிச்சவங்களும் இருக்காங்க, பேரண்ட்ஸ் சப்போர்ட் இல்லாம வந்து நல்ல விதமா முடியாம போன மேரேஜஸும் இருக்கு. அவங்க வந்து என்ன டிசைட் பண்றாங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அந்த பையன் வந்து சொல்றான். அந்த பொண்ணு ஆமா ஸ்கூல் படிக்கும் போது ஃபேமிலி கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, சரி யார்கிட்டயும் சொல்லாம நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணோட அம்மா வந்து பயங்கர கோவம், ஏன்னா அந்த ஃபேமிலிக்கும் இவங்களுக்கும் சுத்தமா ஆகவே ஆகாது. அந்த பொண்ணு இல்ல முடியாதுன்னு அவன் கூட தான் இருப்பேன் அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொல்லிடுறான். பையன் வேலைக்கு போற சமயத்துல ஒரு விபத்து ஏற்பட்டு பஸ்ல அடிபட்டு ஸ்பாட்லயே இறந்து போயிடுறாரு. இந்த விஷயம் கேள்விப்பட்டு அந்த பொண்ணுக்கு பேச்சே வரல. அப்புறம் இந்த பொண்ணு என்ன பண்றா, இதுக்கு மேல அங்க இருக்க முடியாது, ஏன்னா ஆல்ரெடி அந்த 3 மந்த்ஸே வந்து அந்த மாமியார் வந்து அந்த பொண்ணை வந்து ரொம்ப திட்டிகிட்டே இருந்ததுனால சரி நம்ம வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போயிடுறாங்க. சரி இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணலான்ட்டு சேர்ந்து வந்து அப்ளை பண்ணுறாங்க. அந்த மாமியார் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீ எனக்கு வந்து பணம் வேணாம் அப்படின்னு சொல்லி நீ எழுதி கொடுத்துரு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை கேட்குறாங்க. நீ வந்து இந்த பணத்தெல்லாம் எடுத்துட்டு இழுத்துட்டு வேற எவன் கூடயாவது மறுபடியும் நீ ஓடிடுவ அப்படின்ட்டு ரொம்ப தகாத வார்த்தை மறுபடியும் யூஸ் பண்ணவே அந்த என்ன பொண்ணு அந்த பொண்ணு என்ன பண்ணிடுறான்னா, வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு இருக்கும் போதே லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஒரு சிலருக்கு வந்து வீட்டோட சப்போர்ட்டோட மேரேஜ் பண்ணிக்கிறாங்க, அதை தாண்டி வீட்டை விட்டு வெளியே வந்து அவங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் இவங்களாக வெளியே போய் ஒரு லைஃப் லீட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி மேரேஜ் பண்ணி அது வந்து ஒரு ட்ராஜடியாக முடிஞ்ச கேசஸ் அதை பற்றி ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி ஸ்கூல் படிக்கும்போதோ இல்லை காலேஜ் படிக்கும்போதோ ஓடி போய் கல்யாணம் பண்ணுறது இப்போ இல்லை காலங்காலமாக நடந்துட்டு தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பேரண்ட்ஸ் சப்போர்ட் இல்லாமல் இருக்கிறது, அப்புறமா பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறது, பேரண்ட்ஸ் சப்போர்ட்டே இல்லாமல் லைஃப்பை ரன் பண்ணுறது, நல்லா வாழ்ந்து ஜெயிச்சவங்களும் இருக்காங்க, பேரண்ட்ஸ் சப்போர்ட் இல்லாமல் வந்து அது வந்து நல்ல விதமாக முடியாமல் போன மேரேஜஸும் இருக்குது. வீட்டில் பார்த்து அரேஞ்ச் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சதுக்கப்புறமும் பிரச்சனைகள் வந்து நம்ம பார்க்குறோம், டிவோர்ஸ் அதுவும் நிறைய கேசஸ் நம்ம பார்த்துருக்கோம். அப்படி நீங்கள் சொல்கிற மாதிரி இன்சிடெண்ட்டு ட்ராஜடியாக முடிஞ்ச இன்சிடெண்ட் பார்த்திங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் இன்சிடெண்ட். இந்த இன்சிடெண்ட்டில் பொண்ணு வந்து ஸ்கூல் தான் படிச்சிட்ருக்கா, அப்பா அம்மா வந்து சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்க தான், அப்பா வந்து இந்த கார்பெண்டர் ஒர்க் பார்த்துட்ருக்காரு. பெருசாக வருமானம் கிடையாது, பட் ரொம்ப ஏழ்மையான குடும்பம் தான் வச்சுக்கோங்களேன். ஆனால் பிள்ளைங்களை படிக்க வச்சிட்ருக்காங்க. ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்காங்க. பொண்ணு வந்து 12th படிக்கிறாள், பையன் வந்து 10th படிக்கிறான். இந்த பொண்ணு இருக்கா இல்லையா, இந்த 12th படிக்கிற பொண்ணு ஸ்கூலுக்கு போகும்போது தன்னோட சொந்தக்கார பையன் ஒரு பையன் கூடயே பழகிறாங்க. ஆனால் அந்த ஃபேமிலிக்கும் இந்த ஃபேமிலிக்கும் பேச்சுவார்த்தை கிடையாது, பட் எனிவே சொந்தக்கார பையன் தானே அப்படின்றதுனால அவனை அந்த பையனை வந்து கூப்பிட்டு போய் ட்ராப் பண்ணுறது, பிக்கப் பண்ணுறது, வெளியில் போகிறது இந்த மாதிரியெல்லாம் இருந்துகிட்டு இருந்திருக்கு. ஒரு கட்டத்தில் லவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க வந்து என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அந்த பையன் வந்து சொல்கிறான். அந்த பொண்ணு ஆமாம் ஸ்கூல் படிக்கும்போதே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணுறாங்க. டிசைட் பண்ணும்போது எனிவே நம்ம ஃபேமிலி கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்றத ரெண்டு பேரும் சேர்ந்து டிசைட் பண்ணிவிட்டு சரி யார்கிட்டையும் சொல்லாமல் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டு போய் அந்த பையன் வந்து கல்யாணம் பண்ணிடுறான். கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அந்த பையன் வந்து சாதாரண வேலைக்கு போகிற பையன் தான், அவர் படிக்கலாம் இல்லை, இருந்தாலும் வேலைக்கு போயிட்டு தான் இருக்காரு. பெரிய வருமானம் கிடையாது, தனியாக போய் வீடு எடுத்து தங்கி ஃபேமிலி ரன் பண்ணுற அளவுக்கான வருமானம் கிடையாது. அதனால் என்ன பண்ணுறாரு, பொண்ணை கூப்பிட்டுட்டு தன்னோட வீட்டுக்கே போயிடுறாரு. வீட்டுக்கு போனதும் அந்த பொண்ணோட அம்மா வந்து பயங்கர கோவம், ஏன்னா அந்த ஃபேமிலிக்கும் இவங்களுக்கும் சுத்தமாக ஆகவே ஆகாது. அதனால் இந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பொண்ணை பயங்கரமாக திட்டுறாங்க, தன்னோட பையனையும் சேர்த்து திட்டுறாங்க. எதுக்கடா இவளை இழுத்துட்டு வந்த, அது என்ன மாதிரியான குடும்பம் தெரியுமா, ஒன்றும் இல்லாமல் வந்திருக்கா பாரு, எதுக்கு இந்த மாதிரி உனக்கு ஒரு வாழ்க்கை அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப அவமானப்படுத்தி அந்த பொண்ணை திட்டிகிட்டே இருக்காங்க. பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்துட்டான்ற விஷயம் தெரிஞ்சு அந்த பொண்ணோட பேரண்ட்ஸும் இங்கே வந்து எவ்வளவோ கூப்பிட்டு பார்க்குறாங்க. அந்த பொண்ணு இல்லை முடியாதுன்னு அவன் கூட தான் இருப்பேன் அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொல்லிடுறா. சரி இனிமேல் எங்கள் முகத்திலே முழிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட அப்பா அம்மா வந்து அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. மீன் வயலில் இவங்க வந்து இந்த 3 மந்த்ஸ் அப்படியே ரன் ஆகிட்டு இருக்கு. ரன் ஆகிட்டு இருக்கும்போது அந்த பையன் வேலைக்கு போகிற சமயத்தில் ஒரு விபத்து ஏற்பட்டு பஸ்ல அடிபட்டு ஸ்பாட்லேயே இறந்து போயிடுறாரு. இந்த விஷயம் கேள்விப்பட்டு அந்த பொண்ணுக்கு பேச்சே வரல. ஸோ இந்த விஷயம் கேள்விப்பட்டு அந்த பொண்ணு வீட்டார் வந்து இங்கே வீட்டுக்கு வந்துடுறாங்க. இறந்த பிறகு அந்த இறுதி சடங்குலாம் நடக்கும் இல்லையா, ஸோ எல்லாருமே வந்துடுறாங்க. ஆனால் அந்த பையனோட அம்மா மட்டும் திட்டுறதை, அந்த பொண்ணை திட்டுறதை நிறுத்தவே இல்லை. இவ வந்ததுனால தான் அந்த பையனை இறந்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி இன்னும் ரொம்ப
வேற மாதிரியெல்லாம் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் இறப்பு நடந்த வீட்டில் எதுவும் பேசக்கூடாதுன்ட்டு பொண்ணு வீட்டாரோ இல்லை அந்த பொண்ணோ யாருமே எதுவுமே பேசலை. ஏன்னா பையனை இழந்த இதில் அவங்க அந்த மாதிரி ஆத்திரத்தில் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதுவுமே அவங்கள பேசிக்கவே இல்லை. அப்புறம் இந்த பொண்ணு என்ன பண்ணுறா, இதுக்கு மேலே அங்கே இருக்க முடியாது. ஏன்னா ஆல்ரெடி அந்த 3 மந்த்ஸே வந்து அந்த மாமியார் வந்து அந்த பொண்ணை வந்து ரொம்ப திட்டிகிட்டே இருந்ததுனால சரி நம்ம வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போயிடுறாங்க. ஏன்னா அவ்வளோ பேர் மத்தியில் அந்த பொண்ணு அவங்க திட்டுறது எல்லாத்தையும் பார்த்துருக்காங்க இல்லையா, சரின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுறாங்க. கூப்பிட்டு போனதுக்கப்புறம் இந்த இறந்து போனதுக்கு இந்த இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுவாங்க இல்லையா பஸ்ஸில் அடிபட்டு இறந்ததுனால, சரி இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணலான்ட்டு சேர்ந்து வந்து அப்ளை பண்ணுறாங்க. யாருன்னா அந்த மாமியாரும் அந்த பொண்ணும் சேர்ந்து அப்ளை பண்ணும்போது அந்த மாமியார் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீ எனக்கு வந்து பணம் வேணாம் அப்படின்னு சொல்லி நீ எழுதி கொடுத்துரு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை கேட்குறாங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணுறா, எதுவுமே பேசலை. அந்த மாமியார் முடியாதுன்னு சொல்லலை, ஆனால் அமைதியாகவே இருக்காங்க, யோசிக்கிறாங்க. யோசிக்கிற சமயத்தில் இந்த அம்மா தேவையில்லாத வார்த்தையெல்லாம் விடுறாங்க. நீ வந்து இந்த பணத்தெல்லாம் எடுத்துட்டு இழுத்துட்டு வேற இவன் கூடாது மறுபடியும் நீ ஓடிடுவ அப்படின்ட்டு ரொம்ப தகாத வார்த்தை மறுபடியும் யூஸ் பண்ணவே அந்த என்ன பொண்ணு அந்த பொண்ணு என்ன பண்ணிடுறான்னா அமைதியாக அவங்க வீட்டுக்கு போய்ட்றான். போயிட்டு யோசிச்சுட்டு சரி இதையே வந்து நம்ம அவங்க கூட சேர்ந்து வழக்கு நடத்தணும், நம்ம தனியாக வழக்கு நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு பிரித்து நான் தனியாக கண்டெஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு அட்வொகேட்டை என்கேஜ் பண்ணி வழக்கு வந்து நடத்துகிறாங்க. நடத்துறதுக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஏற்பாடு பண்ணுறாங்க. அப்போ அந்த அம்மாவுக்கு கேள்விப்பட்டு ரொம்ப கோவம் வந்துட்டு சொந்தக்காரங்களெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு எதுக்கு நீ தனியாக வழக்கு நடத்துகிற, சேர்ந்தே நடத்தலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசுகிறாங்க. பேசும்போது அந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா, இல்லை முடியாது, அவங்க கூட சேர்ந்து வழக்கு நடத்தினேன்னா வழக்கு முடிகிறதுக்குள்ளே எப்படியும் இந்த அம்மா வந்து என்னை கொண்டுடும், பேசியே கொண்டுடும், அதனால் முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால் வழக்கு வந்து தனியாக நடக்குது. வழக்கு நடந்துட்டு இருக்கும்போதே இந்த பொண்ணுடைய அப்பா இறந்து போயிடுறாரு. வழக்கு முடிகிறதுக்குள்ளே அந்த வழக்கு ஒரு 2 வருஷத்தில் முடியுது. முடிகிறதுக்குள்ளே அந்த அம்மாவுமே இறந்து போயிடுறாங்க. ஸோ இவங்க அவங்க தம்பி மட்டும்தான் இருக்காங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஜெராக்ஸ் கடையில் வேலைக்கு போகிறது ப்ளஸ் இந்த ஹார்ட்வேர்ஸ் கடையில் வேலைக்கு போகிறது இந்த மாதிரி ரொம்ப சாதாரண வேலைக்கு போய்கிட்டு கேஸும் நடத்திக்கிட்டு தம்பியும் பார்த்துக்கிட்டு வீட்டில் இருக்காங்க. வழக்கு முடிஞ்சு ஒரு அமௌண்ட் வருது, ரொம்ப பெரிய அமௌண்ட்லாம் வரல, ஒரு அமௌண்ட் வருது. அப்போ யாரோ ஒரு நல்லவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் இந்த மணியை வேறு எதுலேயும் வேஸ்ட் பண்ணாமல் ஒரு இடம் வாங்கிக்கோ உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு இடம் வாங்கி அங்கே வந்து இவங்க இந்த மகளிர் குழுலெல்லாம் பணம் லோன்லாம் வாங்கி அதை கொஞ்சம் கொஞ்சமாக கல்லுலாம் வாங்கி அந்த வீடை கட்டி அந்த வீட்டில் வந்து அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே இறந்து போயிட்டாங்க. ஸோ தம்பியோடு அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. இப்போ வந்து ஒரு ஹோட்டலில் வேலை செஞ்சிட்ருக்காங்க. இதுவே அவங்க வந்து ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கிறத டிஸ்கண்டினியூ பண்ணாமல் படிச்சுட்டு இருந்து கொஞ்சம் பொறுமையாக இருந்து கல்யாணம் பண்ணியிருந்தாங்கன்னா அட்லீஸ்ட் அந்த எஜுகேஷனை கம்ப்ளீட் பண்ணிருக்கலாம். நமக்கு என்ன அடுத்து நடக்கும் தெரியாது, நம்ம ஒரு நல்லது நடக்கும் நினச்சி தான் நம்ம போயிருந்திருப்போம். ஆனால் பட் அந்த எஜுகேஷனை டிஸ்கண்டினியூ பண்ணதுனால இப்போ அவங்களால ஒரு நல்ல சம்பாத்தியத்தில் எங்கேயும் வேலைக்கு போக முடியல, சாதாரண வேலைக்கு. இப்போ ஹோட்டலில் நான் எந்த வேலையும் தப்பாக சொல்லலை, எல்லா வேலையுமே எது குறைவு எது பெருசுலாம் இல்லை, ஒரு நல்ல வாழ்ந்திருக்கலாம் இல்லையா. இப்போ அப்பா அம்மா இல்லாத சமயத்தில் தம்பியும் படிக்க வைக்கணும் போது அந்த வருமானம் அவங்களுக்கு பத்தாது. ஸோ அவங்க அந்த எஜுகேஷன் வந்து அவங்களுக்கு இப்போ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ அவங்க வந்து அந்த எஜுகேஷனை டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு அந்த வீட்டை விட்டு சப்போர்ட் இல்லாமல் ஓடி போய் கல்யாணம் பண்ணதுனால இப்போ அவங்களோட லைஃப் நமக்கு தெரியாது என்ன நடக்கும்ட்டு. இந்த மாதிரி நடக்கும்னு எதிர்பார்த்து அவங்க போய் கல்யாணம் பண்ணிக்கல, இருந்தாலும் இந்த மாதிரி நடந்து போச்சு. ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது நம்ம அதை எப்படி வந்து ஹேண்டில் பண்ண முடியும்னா, நமக்கு ஒரு எஜுகேஷனல் பேக்ரவுண்டு இருக்கும்போது அது டெஃபினட்டாக நமக்கு வந்து கை கொடுக்கும் எந்த சூழ்நிலையிலையும். ஸோ அதனால் எதுக்குமே நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணும், அதுக்கு நமக்கு எஜுகேஷன் வந்து டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எஜுகேஷன்லாம் டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறது, கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் எஜுகேஷனை கண்டினியூ பண்ணலாம் நினச்சிக்கலாம் கல்யாணம் பண்ணுவாங்க, சம்டைம் அது வந்து நடக்காமல் போயிடும். ஸோ அதனால் நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறதோ சப்போர்ட் இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிறதோ இல்லை சப்போர்ட்டோட கல்யாணம் பண்ணிக்கிறதுனால எஜுகேஷனை வந்து கைவிட வேணாம் அப்படின்ட்டு நான் வந்து சொல்வேன். கண்டிப்பாக மேம், நீங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது இன்றைக்கி இருக்க யங்ஸ்டர்ஸ், ஸோ ஸ்கூல் படிச்சிருக்கும் போதும் சரி, இப்போ ஸ்கூல் படிக்கிறத தாண்டி நீங்கள் வந்து காலேஜ் படிக்கும்போது இந்த படிப்பை பாதியில் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு போய் மேரேஜ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிற மாதிரி என்ன சொல்கிறது, படிப்பை வந்து கண்டினியூ பண்ணலாம், நம்ம ஒரு ப்ரொஃபஷனில் போய் உட்காந்துடலாம்னு சொல்லிட்டு சம்திங் என்ன சொல்கிறது, சூரிய வம்சம் படத்தில் வர மாதிரி தான் நம்ம அந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகலாம்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு சில முடிவுகள் எடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் சொன்ன இந்த கேஸ் வந்து கண்டிப்பாக இன்றைக்கி இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு அவேர்னஸாக இருக்கும். ஸோ நேரம் ஒதுக்கி இந்த கேஸை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் டைம் மேம். தேங்க்யூ. டபுள் டக்கர் படத்தில் இருந்து மெலோடி கிங் வித்யா சகர் இரண்டாலுமா பாடல் இப்பொழுது ஆர்ஃபிளெக்ஸ் யூடியூப் சேனலில் கண்டுகளியுங்கள். லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் சிறப்பு தோற்றத்தில் விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில் லால் சலாம் திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது.